மலைவாக்களின் மன்னர் பாசம் மரியாதை இன்று வரை தொடர்ந்து வருகிறது என்பதின் சாட்சியே மலையாள மொழி பேசும் மக்களின் ஒற்றை ஓணம் விழா. மன்னர் மாவேலி ஆண்டுக்கு ஒருமுறை தன் நாட்டு மக்களை காண வருவதாகவும், மன்னரை வரவேற்க குடிமக்கள் வீட்டின் வாசலில் 10 நாட்களுக்கு பல்வேறு வண்ணப்பூக்களால் விதவிதமாக பூக்கோளம் பூக்களம் அமைப்பது கேரள பெண்கள் மன்னர் மாவேலியை வரவேற்று கொண்டாடும் ஒற்றை ஓணம் விழா. ஓண விழாவை பற்றி அன்று தொட்டு இன்று வரை தொடரும் ஒரு பழமொழி, காணம் விற்றெங்கிலும் ஓணம் ஆகோசிக்கா, காணம் விற்றாவது ஓணம் கொண்டாட வேண்டும். கேரள மக்களின் தேசிய விழாவில் பூக்களுக்கு அடுத்து முக்கியத்துவம் ஓண ஊஞ்சல். ஆண்களின் வீர விளையாட்டு ஓணக்களி என்னும் சுண்டன் வள்ளம். போட்டி மிக நீளம். வடபடகு ஒன்றில் 50க்கும் குறையாத நபர்கள் துடுப்பு போட்டும் நீண்ட காயலில் படகு ஓட்டும் போட்டு இளைஞர்களிடையே நடக்கும் வீர விளையாட்டு. கேரள மக்களின் தேசிய விழா குமரி மாவட்டத்திலும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். 1956 நவம்பர் 1 வரையில் நடைபெற்றது. ஓணம் விழாவின் முக்கிய வண்ண வண்ண பூக்கள் குமரி மாவட்டம் தோவாளை சந்தையில் இருந்துதான். கேரள மாநிலம் எல்லைகளான பாரசாலை முதல் காசோர்கவுடு வரையில் மக்கள் கூடும் ஓணத்தலத்தில் முக்கிய இடம் பிடிக்கும் வண்ண வண்ண மலர்கள் தோவாளை சந்தையில் வாங்கியதுதான். ஓண விழா கடந்த ஆண்டு முதலே கொரோனா பரவல் காரணமாக உற்சாகமாக கொண்டாட முடியாத நிலை. ஓண பண்டிகை 10 நாட்கள் கொண்டாடப்படும். 10ஆம் ஓணம் தினத்தில் ஓர் சத்தி என்னும் சாப்பாட்டில் 21 வகையான பதார்த்தம் அடை பிரதமம் மிக முக்கியமானது. குமரியில் ஓண விழாவின் கொண்டாட்டமாக குமரியில் உள்ள அனைத்து மகளிர் கல்லூரிகளில் அந்த பூக்கோள போட்டிகள் நடத்தி பரிசு கொடுப்பது எல்லாம் மறைந்து போய் 2 ஆண்டுகள் என்ற நிலையில் குமரி ஆட்சியர் அலுவலகம் பெண் பணியாளர்கள் அலுவலகத்தில் அத்தப்பூ கோலம் போட்டு ஓண விழா ஒரு அடையாளமாக கொண்டாடப்பட்டது. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.